ஆசிரியரை வணங்குகின்றோம். தந்தன மலரெடுத்து சமூக அறிவியல் ஆசிரியரை வணங்குகின்றோம். பன்னீரு மலரெடுத்து பழனி அப்பன் ஆசிரியரை வணங்குகின்றோம். பன்னீரு மலரெடுத்து பழனி அப்பன் ஆசிரியரை வணங்குகின்றோம். சந்தோஷமாக மலரெடுத்து சந்தோஷமாக மலரெடுத்து சக்திவேலையாவை வாழ்த்துகிறோம். சக்திவேலையாவை வாழ்த்துகிறோம். வண்ண வண்ண மலரெடுத்து தியாகராஜன் ஐயாவை ஐயாவை வாழ்த்துகிறோம். நாங்கள் சீனிவாசன் ஐயாவை வாழ்த்துகிறோம். தாமரை மலரெடுத்து தலைமை ஆசிரியரை வணங்குகின்றோம். நாங்கள் தலைமை ஆசிரியரை வணங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் மாணவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு, மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் படித்து இந்திய நாட்டின் வருங்கால தூண்களாக விளங்க வேண்டும். அதற்கு நீங்கள் 100% தேர்ச்சி பெற வேண்டும். அனைவரும் நல்ல முறையில் படித்து வடுகம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த பள்ளிக்கு மேலும் மேலும் புகழும் மாணவர்கள் சேர்ப்பது உங்கள் கடமை. வாலியவே பல்லாண்டு காலம், வாலியவே பல்லாண்டு காலம், அரசு மேல்நிலை பள்ளி வடுகம் வாலியவே. வாலியவே பல்லாண்டு காலம், அரசு மேல்நிலை பள்ளி வடுகம் வாலியவே. வாலியவே பல்லாண்டு காலம், வாய்ப்பு தந்த தலைமை ஆசிரியர். பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, எங்களை அழைத்த உதவி தலைமை ஆசிரியர், அவர்களும் பழனி அப்பன் ஆசிரியர். பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, பழனி அப்பன் ஆசிரியர். பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, சமூக அறிவியல் ஆசிரியர். பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே, அன்னை தமிழ் வாலியவே, அன்னை பாரதம் வாலியவே, அன்னை தமிழ் வாலியவே, அன்னை பாரதம் வாலியவே, புதிய பாரதம் வாலியவே, வாலிய வாலிய வாலியவே, வடுகம் அரசு மேல்நிலை பள்ளி வாலியவே. வாலியவே பல்லாண்டு காலம், பிடிய தலைவர் கட்டி முத்து ஐயாவும் வாலியவே. பிடிய தலைவர் கட்டி முத்து ஐயாவும் வாலியவே. வாலிய வாலிய வாலியவே, வடுகம் அரசு மேல்நிலை பள்ளி.
வடுகம் அரசு மேல்நிலை பள்ளி பாலியவே வாய்ப்பு தந்த அனைவருமே வாலியவே வந்திருக்கும் அனைவருமே வாலியவே என்று வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது புதிய வாரம் தொலைக்காட்சியின் கிராமிய கலைஞர்களின் இறுதி முழக்கம் இதோ உங்கள் கண்முன்னே. அனைவரும் அரங்கத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நடனமாடி அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் பரிசு வழங்க இருக்கிறார்கள். நாமக்கல் மலைக்கோட்டை வடக்கே திருமயம் புகழ்கோட்டை நாதஸ்வரத்தில் புகழ் பெற்று நாடே திகழும் நாமகிரி பேட்டை என்னுடைய ஊர். என்னை பார்த்து ஒரு கவிதை எழுத சொன்னார்கள். கவிதை தானே சரி. கவிதையின் பேரரசி வரவுக்காக கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. மக்கள் எல்லாம் மாக்களானார். எதனாலே? இரண்டாலே. ஒன்று கைபேசி, மற்றொன்று விலைவாசி. கைபேசி அதற்கு மேதினிலே மேன்மை தரும் சிறப்பு. நான் கை கொள்ளும் அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதையை சொல்கிறேன். உலகமெல்லாம் எனக்குள்ளடக்கம், உலகமெல்லாம் எனக்குள்ளடக்கம், எல்லோருக்கும் என் மீதே இன்றைய மயக்கம். அளவில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான். அளவில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான். அடியெடுத்து நான் அளந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்து சென்றாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். முக்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழுகின்ற கீர்த்தியிலே பெரியவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். சாதி சம பேதமின்றி சமத்துவமாய் எல்லோர் காதோரமாய் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனின் அன்னையற்ற பிள்ளை என அனாதையாய் திருந்திருவார். தனியாக பேசினாலோ தனியாக சிரித்தாலோ போகுதுபார் பைத்தியம் என்பார்கள் அந்நாளில். வீதியிலோ இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளர்கிறார். காரணம்தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம்தான் ஊர்க்கதைகளை அழைக்கிறார், உலகினையே மறக்கிறார். மன்னருக்கும் புலவருக்கும் அதிகான நட்பு அன்று. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி காதல் இன்று. பொத்தானை மறந்தாலும் மனிதன் போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும் பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும் விவேக கைபேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதற்கு வேதையான பெற்றோரும் முன்னொரு நாள் நோக்கியா. நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம்தான். ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் எண்வரிசையில் பேசிதான். சோற்றுக்கு வழியில்லை, உனக்கு சோனி ஏர்செல் அவசியமாம். ஏர்போட்டும் பிழைப்புனுக்கு எதிரே ஏர்செல் கடையதுக்கு. நோயற்ற வாழ்வு போதும், நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதிலில்லை. என் காதலியே, உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் கனிதாகும் என்று சொல்வோர் சிலர். பலருக்கோ நிமிஷமும் காலமும் பிழைப்பில்லை, எனக்கோ என் காதலியிடமிருந்து அழைப்பில்லை என்று என்னால் ஏங்குவோர் சிலருண்டு. என்றாலும் நான் தினமும் காலையில் எழுப்புவோர் பலருண்டு. தலையான கைபேசி என்னை தவமிருந்து கண்டெடுத்தாள். கொலைகாரன் கையில் நான் புத்துயிராய் கிடக்கின்றேன். கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை.
கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை, மைபூசும் நடிகையரின் படம் இருக்கும். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளையெல்லாம் பேச்சிருக்கும், வானளக்கும் எஸ்எம்எஸ் வளர்கின்ற மையன் சொல்வேன். அங்கிங்கெனாதபடி அங்கிங்கெனாதபடி ஆனந்த கைபேசி எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள். ஊருலகே விரும்பி உறவாடும் என்னை ஏன் தேர்தலிலே ஓர் சின்னமாக வைக்கவில்லை? இனி வரும் நாளில் தேர்தலிலே என்னை ஓர் சின்னமாக வைக்கட்டும் என்று சொல்லி தன் உரையை முடித்தது. நானோ கவிஞன் அல்ல, நான் இங்கு சொல்லியிருக்கும் கருத்துக்களோ சுருக்கம். என் கவிதை மீது ஏற்பட்டதா உங்களுக்கு சின்ன மயக்கம்? என் இரு கைகளையும் கூப்பி கேட்கிறேன், நன்றி, வணக்கம். புதிய தொலைக்காட்சியில் இருந்துடையக்கூடிய கலைஞர்களுக்கு பாராட்டு விதமாக நம் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய நம்ம என் சீனிவாசன் ஐயா ஓவிய ஆசிரியர் அவர்களை பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை ஓவிய ஆசிரியர் அவர்களை பரிசு கொடுத்திருக்கிறார், அவரை பாராட்ட வருவாங்க. அவர் அந்த அண்ணாசாலை பள்ளியில் பணியாற்றிருக்கிறார், அதனால் அவரோட மாணவர்களுக்கு பாராட்டு விதமாகவும் அவரை இந்த பரிசை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டேன். நன்றி. தம்பி இங்க பாருங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நன்றி உரை. முதலாவதாக என்னுடைய 71வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாணவர்கள் அமைதியாக இருந்து ஒரு 2 நிமிடம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையினுடைய கொத்தளத்தில் கொடியேற்றுகின்ற பிரதமர், அடுத்ததாக ராஜ்பாத் என்ற இடத்தில் கொடியேற்றுகின்ற ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தின விழாவில் இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற விதமாக பல்வேறு அணிவகுப்பு மரியாதைகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு சுதந்திர தின மற்றும் குடியரசு தின விழாக்களில் உலகினுடைய பல்வேறு நாடுகளினுடைய பிரதமர்களோ அதிபர்களோ குடியரசுத் தலைவர்களோ வரவழைக்கப்பட்டு இந்தியாவினுடைய பெருமையை, சிறப்பை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை நாம் உலகத்திற்கு பறைசாற்றுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 71வது குடியரசு தின விழா வடுகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில், வடுகம் பகுதி, வடுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வடுகம் பள்ளியினுடைய பெருமையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சாட்சியான நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து பேர் உதவி கிடைக்கப்பட்டது. அந்த வகையில் முதலாவதாக பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொருளுதவி வழங்கி தன்னுடைய நேரத்தை இப்பள்ளியினுடைய குடியரசு தின விழாவில் கழித்தமைக்கு அவருக்கு பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருண் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராசிபுரம், கிருஷ்ணமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராசிபுரம், கணேசன் முன்னாள் ஆசிரியர், முத்துசாமி முன்னாள் ஆசிரியர் ஆகியோர் இந்த விழாவிற்கு தங்களுடைய பொருள் உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். அவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியரின் சார்பாகவும் நன்றியை காணிக்கையாகின்றோம். அடுத்ததாக ராசிபுரம் எல்ஐசியில் இருந்து வந்து மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பான கருத்துக்களை வழங்கிய எல்ஐசியினுடைய உதவி மேலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக புதிய பாரதம் தொலைக்காட்சி குழு நம்மளுடைய அழைப்பிற்கு இணங்க இக்குழு, அதாவது ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரினுடைய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதாக இருந்தது, அதையும் புறந்தள்ளி அவர்களுடைய பள்ளியினுடைய குடியரசு தின விழாவிலும் பங்கேற்காமல் நமது பள்ளியினுடைய குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பு
புதிய பாரதம் தொலைக்காட்சியினுடைய குழு அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். அடுத்ததாக முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இப்பள்ளியில இன்று நடைபெற்ற இந்த 71வது குடியரசு தின விழாவிற்கு எண்ணம் இல்லாத அளவிற்கு முன்னாள் மாணவர்களும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களினுடைய பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக வந்திருந்து சிறப்பத்தமைக்கு இவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பள்ளியினுடைய நடனக்குழு மாணவர்கள் என்றையும் இல்லை என்றும் இல்லாத அளவுக்கு மிக அருமையாக அதிகமான சிறப்பான நிகழ்வுகளை, நடன நிகழ்ச்சிகளை வடிவமைத்து நடன நிகழ்ச்சிகளை நடத்திட்ட பங்கேற்ற மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கு பயிற்சியும் அறிவுரையும் வழங்கிய ஆசிரிய ஆசிரியைகள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சிக்கு ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்த ராயல் சவுண்ட் சிஸ்டம் அமைப்பகத்துக்கும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.